திவ்யா கல்லச்சி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் வந்து உங்களுடைய காவியா பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நீங்கள் சொல்வீங்க இல்லையா, என்னுடைய ஃபேன்ஸ் கேட்குறாங்க, என்னுடைய ஃபேன்ஸ் அது சொல்கிறாங்க, என்னுடைய ஃபேன்ஸ் இது பண்ணுறாங்கன்னு. ஸோ நானும் உங்களுடைய ஃபேன் தான், ஓகேவா? நீங்கள் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்டே நானும் பார்ப்பேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லைக் பண்ணுவேன், அதே நான் டிஸ்லைக் பண்ணியிருக்கேன், நான் லீன் சொல்ல கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் அது பண்ண சொல்கிறாங்க இது பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதில் ஒரு ஃபேன்ஸாக நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு எப்படி சொல்கிறேன், நீங்கள் டெய்லி ஒரு 10 questions கேட்குறீங்க இல்லையா, அந்த 10 questions இன்றைக்கி நானே ஃபுல்லாக உங்ககிட்ட கேட்குறேன், நாளைக்கு எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், நான் தப்பாக சொல்லலைன்றது எனக்கு தெரியும். ஸோ ஓகேவா, என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த திவ்யா வந்து இப்படி இருக்கக்கூடாது. உங்ககிட்ட பேச்சு திறமை இருக்க, எல்லாமே உங்ககிட்ட இருக்க, நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த திவ்யா வந்து டோட்டல் சேஞ்சாக பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, ஓகேவா? எப்படி சொல்கிறதுனா, உங்ககிட்ட பேச்சு திறமை அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வேலைக்கு போகிறீங்க, ஆனால் உங்ககிட்ட அது ஒன்று இருக்கு, வேலைக்கு போகிறீங்க, அதர்வைஸ் நீங்கள் எங்கே வெளியே எங்கேயும் ஊர் சுற்றலாம், உங்களுடைய தேவைக்கான விஷயம் பூர்ணல் விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் ஊர் சுற்றுறீங்க. நீங்கள் வந்து அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்களான்னு நாங்கள் சொல்ல கிடையாது, ஓகேவா? ஸோ தயவு செய்து சொல்கிறோம், உங்களுக்கான எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுற பசங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாத பசங்களே எவ்வளோ பேர் கஷ்டப்படுற பசங்களாக இருக்காங்க. நீங்கள் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் இருக்க வந்து வெயிட்லாம் வந்து ரொம்ப குண்டெல்லாம் நான் வந்து உங்களை சொல்ல மாட்டேன், உங்களை விடவோ அழக ரொம்ப குண்டானவங்களாம் இருக்கிறாங்க இல்லைன்னா நான் சொல்ல கிடையாது, சரியா? உங்கள் எப்படி சொல்ற, அழகாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுங்கள், அழகாக வேலைக்கு போங்க, காலைல வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் போய் வேலை பண்ணுறீங்க எங்களுக்கு அது தெரியாது, ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம், இல்லை நாங்கள் சொல்லலை. ஸோ அழகாக அங்கே போய் வேலை பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அழகாக பண்ணுங்கள், உங்களுடைய பேச்சு திறமையை எங்கே காமிக்கணுமோ அங்கே வந்து உங்களோட பேச்சு திறமையை காமிங்க, ஓகேவா? தேவையில்லாமல் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் நைட்டு போய் அந்த ஹோட்டலெலாம் என்ன வீடியோ போடுறீங்க இல்லையா, அது உங்கள் முன்னாடி பல பேர் சிரிப்பாங்க திவ்யா, நீங்கள் அவங்க வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் உங்களை சிரிக்க வச்சுட்ருப்பாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் பேசுவாங்க, அந்த பொண்ணுங்க வந்து தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் வரும். இந்த யூடியூப்ன்ற டிக்டாக்லாம் வந்து சில காலம் தான் போயிடுச்சு, இந்த யூடியூப்ன்றது வந்து இது இருக்க தான் இருக்கும் அப்படின்றது தான் ஒன்று. ஸோ இது வந்து இதோடைய லைஃப் கால் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு மறைஞ்சிடும். நாலு பின் என்னாவும், உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் அம்மானு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் அப்போ பேசுகிற ஒவ்வொரு பேர்ட் வேர்ட்ஸுமே வந்து உங்கள் அம்மாவை தான் பேசிடும். என்ன சொல்லுவாங்க பாரு, வளர்ப்பு எப்படி வளர்த்துருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு இன்டர்வியூவில், சகிலா மேடம் கிட்ட, எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நானே படிச்சுட்டு நானே வேலை பார்த்து நானே படித்து வந்தேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செய்து நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் மாறிக்கோங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நீளம் பூ வைக்கிறீங்களா, அது வந்து உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு வைக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது, ஓகேவா? சாரிலாம் கேட்டுறீங்க, எவ்வளோ வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு திட்டுறவங்க வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு எக்ஸாமுக்கு யாராவது ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுடைய வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் கார்த்தி வேணும் கார்த்தி வேணும்னு சொல்கிறீங்க, அந்த கார்த்தி எப்படி இருந்தாலும் வருவார். நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், அழகாக நீங்கள் அழகாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு நல்ல பொண்ணாக நீங்கள் போயிட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசி வாய் அடிச்சிட்ருக்கீங்க தெரியுமா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் ஜாலியாக பேசுங்க, எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இருந்த திவ்யா கல்லச்சி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு, ஓகேவா? ஆஃப்டர் லாக்டவுன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களை பிடிக்கல, பிஃபோர் லாக்டவுனில் வந்து எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும், ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இருந்தீங்க, சரியா? அந்த லாக்டவுன் பீரியட்லேயே பாருங்கள், கொஞ்ச நாள் நல்லவங்களாக இருந்தீங்க, கொஞ்ச நாள் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டீங்க, தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறது, தேவையில்லாத ஒரு சர்க்கிளில் போய் மாட்டிக்கிட்டீங்க, செஞ்சுக்கிட்டீங்க, நீங்களும் உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. தயவு செய்து மக்களாகி நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேனாக தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஓகே, ஒரு சிஸ்டராக உங்ககிட்ட நான் கேட்குறேன், தயவு செய்து ட்ரெஸ்ஸிங் செஞ்சு கொஞ்சம் மாற்றிக்கோங்க, எல்லாருக்கிட்ட பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நைட்டில் இந்த ஹோட்டலில் அந்த வீடியோ போடுங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங்க்காக தான் உங்களை வந்து பார்க்குறாங்களா இல்லையான்றது அவங்களோட ஒப்பீனியன், நாங்கள் தப்பாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அதை பண்ணுறீங்க தெரியுமா, அதில் கொஞ்சம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணி இன்னும் நீங்கள் அழகாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு 2 questions ஏதோ கிட்டே, அதுக்கப்புறம் நீங்கள் ரவுடி பேபி சூர்யா கூட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதோ போயிட்டுருந்தீங்க, அப்போ வந்து ஒரு ஜோசியர் வந்து உங்ககிட்ட சொன்னார் தெரியுமா, வாய் தான் உனக்கு வந்து சம்திங் ஏதோ சொன்னார், தபலை தன் வாயான்னு கேடுன்ற டைலாக் மாதிரி தான் வந்தது அது. ஸோ அது உண்மை தான், நீங்கள் வந்து நீங்கள் இதே நீங்கள் வாய் அடிக்கிறத வந்து நீங்கள் தப்பாக பேசாமையோ நீங்கள் பேர்ட் வேர்ட்ஸ் பேசாமையோ ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுங்களா. யூடியூப்பில் உங்கள் லைவ் வீடியோ வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுங்க, ரொம்ப ஹாப்பியாக பேசுங்க, தப்பே கிடையாது.
ஏன்னா இந்த உலகத்தில் வாய் பேசுறதுக்கு தான் கடவுள் வாய் கொடுத்துருக்காரு. அதுக்குன்னு கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட் வேர்ட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஒரு சிஸ்டரை நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ரொம்ப நாளாக உங்ககிட்ட நான் பேசணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் உங்களுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களுக்கான ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க இல்லைன்னு சொல்கிறேன், அதை உங்களுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்களேன். ஏன் நீங்கள் வந்து இந்த திவ்யா வந்து இந்த திவ்யாவா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் நீங்கள் மாற மாட்டீங்க? இந்த திவ்யா தான்டா ஏன் இவ்வளோ பார்த்தாலே அசிங்க அசிங்கமாக பேசுகிற அசிங்க அசிங்கமாக கமெண்ட்ஸ் கலையை ஊத்துறாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, அதை யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு போன் பின்னாடி ஓகேவா, உங்களுடைய முதுகெலுமே உங்கள் அம்மா தான் பிடிக்கிற உங்களுடைய இதே வந்து உங்க அம்மா தான். இப்போ கொஞ்ச நாளைக்காக தான் நம்ம அம்மா அப்பா வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரைக்கும் தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவீங்க தெரியுமா, எங்க அக்கா வீட்டுக்காரர் எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க, எங்க அக்கா எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கலாம் நீங்க எனக்கு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த திவ்யா கலச்சி தான் வேணும், உங்க வேர்ட் வேர்ட் பேசுறது திவ்யா கலச்சி எங்களுக்கு வேணாம். தயவு செய்து உங்க லைஃப் வந்து மாத்திக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைங்களா கொஞ்சம் அலந்து விடுங்க. இதை வந்து நாளைக்கு உங்களுக்கே நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நின்னு வச்சுக்கோங்க, இந்த மக்கள் யாருமே நிற்க மாட்டாங்க. சீரியஸ்லி அதான் உண்மை. அவங்க பின்னாடி கை தட்டுறதுக்கு வந்து சிரிச்சு கை தட்டுறதுக்கு இத்தனை பேர் இருப்பாங்க, கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. அந்த கை கொடுக்கறதுக்கு வந்து 10 பேர் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தலையெழுத்தை நீங்கள் மாற்றணும் ஓகேவா. தயவு செய்து நீங்கள் எங்களுடைய உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களுடைய ஃபேன்ஸை நீங்கள் அந்த ஃபேன்ஸ் வந்து நான் ஒரு ஆளாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உங்கள் லைஃபை மாற்றுங்க, இப்படி அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோ போடாதீங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த திவ்யாலாம் வேறு திவ்யா தான் எங்களுக்கு வேணுன்றது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எங்கள் சைடில் உங்களை எந்த சப்போர்ட்னாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஓகேவா. தயவு செய்து லைஃப் லைஃப்பை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஓகேவா. பாய்.